பிஸ்னஸ் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதும் சரி, நெட் மார்க்கெட்டிங் சரி, எந்த வகையிலாவது நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும் பிளான் ஆகணும்னா ஒரு விஷயத்தை ரொம்ப இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. இந்த ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கணும், இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அதாவது யாருக்குனாலும் சரி முதல்ல போய் பேசுகிறது, இந்த யாருக்குனாலும் சரி முதல்ல போய் பேச முடியாத ஒரு ஆள் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தேடுறது கஷ்டம். அப்படி ஒரு கேரக்டர் இல்லைன்னா நீங்கள் வளர்த்துக்கணும், சும்மா ஆரம்பிக்கணும். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அது நிறைய வீடியோஸ் இருக்குது. நேற்று ஒருத்தவங்க பார்த்து கமெண்ட் பண்ணாங்க, நல்லா இருக்கு அந்த வீடியோ. அது நிறைய விஷயங்கள் எப்படி முன்ன பண்ண தெரியாமல் எப்படி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது என் கோச்சிங்கில், அதில் இதெல்லாம் கவர் ஆகும். ஓகே, நீங்களும் பாருங்கள் அதில் எப்படி படிக்கணும் என்ன பாருங்கள். நான் முடிஞ்ச அந்த வீடியோஸ் பண்ணுறேன். முன்ன பண்ண தெரியாமட்டால் பேச ஆரம்பிக்கணும், அப்போ தான் அவங்க வாழ்க்கை மாறும், அப்போ தான் அவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகும். நீங்கள் ஒரு ஜிம் போகலாம், ஒரு இடத்துக்கு போங்க, அவங்கள பார்த்துட்டு இருப்பான், நீங்கள் பார்த்துட்டு இருப்பேன், மாசக்கணக்கு பார்த்துட்டு இருப்பேன், ஏதாவது பேசணும். அவன் இப்படி பார்த்துட்டே செஞ்சுட்ருப்பான், நம்ம இப்படி பார்த்து செஞ்சுருப்பான், அவன் எங்கே போகிறான் எங்கே போகிறான் எல்லாம் தெரியும். யோகா கிளாஸாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், மத்தியானம் சாப்பிட்டு போகிற இடமா இருக்கட்டும், ரெகுலராக போகிற வர இடமா இருக்கலாம். என்னண்ணா ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன், எங்கே இருக்கீங்க நீங்கள், முடிஞ்சு போச்சுக்காத, ஐயோ இப்படிலாம் கேட்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ பேசுங்க. ஓகே, நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க முதல்ல அவங்க வந்து பேச்சு ஆரம்பிக்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். அவன் என்கிட்ட பேசவே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு முதல்ல நீங்கள் பேசுகிறாருங்க. வாழ்க்கையை பேசுகிறவங்ககிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது, கேட்குறவங்கள்ட்ட கண்ட்ரோல் கிடையாது. அவனை ஆடணுமா ஆடக்கூடாதா, பேசணுமா ஆட வைக்கணுமா, எல்லாம் இவன் கையில் இருக்குது. இப்போ என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களுங்க, நிறைய பேசும்போதுலாம் உனக்கு வெக்கமான ஜூடே கிடையாது, அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க அடிப்பாங்க. நான் சொல்லுவேன், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்லாம் என்ன தான், நான் தான் அதை எப்படி நடத்தணும்னு தெரியும் அப்படின்னு என்னடா சொல்ல வர அடி அடிவா. அவன் வந்து இவங்க பேசாமல் இருக்கான் கரெக்டாக, அவனை பேச வைக்கிறதோ பேச வைக்காததோ என்னை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிறதோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்காமல் போகிறதோ எல்லாமே என் கையில் இருக்குது. நான் போய் பேசினா அவன் பேசுவான், நான் பேச மாட்டான் நான் பேச மாட்டான். அப்போ இவன் கண்ட்ரோலில் இருக்குது, என் கண்ட்ரோல், நான் தான் பெரியவன், நான் தான் பேரண்ட்டு, அவன் சின்ன பையன். இந்த சின்ன பையன் என்ன சொல்லுது, எங்கள் தாத்தா கூட இருக்கலாம், எங்கள் பெரிய தாத்தா இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், எங்கள் பெரியம்மா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். நான் பார்க்குறது தான் அப்படி. ஸோ யார் பேச ஆரம்பிக்காங்களோ அவங்ககிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது, அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். முதல்ல பேச ஆரம்பிக்கிறவங்க இந்த ஹும் அனு மூஞ்சி தூக்கிற ஆளில் பார்த்து நீங்கள் பெரிய ஆள் நினச்சிடாதீங்க. ஆ அவள் எவ்வளோ கௌரவமாக பேசிட்டு போகிறோம், அவள் எவ்வளோ திமிர் இருக்கா பாவோ, சின்னதுங்க ஒரு அறிவு இல்லாதுங்க அப்படி நடமாடுது, அது கூடாதுங்க. யார் பேச ஆரம்பிக்காங்களோ, யார் இனிஷியேட் பண்ணுறாங்களோ, யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்தி வாய்ந்த ஆள், அவங்க தான் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ.